ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடி கேமிங் சேனல். இன்றைக்கி நாம் வீடில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது வந்து நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட் வரப்போகுது, ஓகேவா? ஸோ ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட், ஓகேவா? ஸோ இந்த ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட்டு நம்மளுக்கு நம்ம சர்வருக்கு எப்போ வரும், ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கீழே ரெட் கலர் பட்டன். ஸோ கூடவே பெல் ஐக்கனாக இருக்கும், அதை ஆன் கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதான் போன வருஷம் நினைக்கிறேன். ஸோ போன வருஷம் ரேம்பேஜ் பாஸ் அப்போ வந்து இந்த ஒரு பண்டல் வந்துருந்துச்சு, இந்த ஃபீமேல் பண்டல் நிறைய பேர் வச்சு நிற்பீங்க, இந்த ஒரு பண்டல் வந்துருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு தெரியுமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு ஞாபகம் இருக்குது, ப்ரோ நான் இந்த பாஸை போட்டிருக்கேன் ப்ரோ அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பாஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, ஓகேவா? ஸோ இந்த பண்டல் தான் விட்டாங்க, நானும் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் ரேம்பேஜ் ஈவெண்ட் வருது வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு ரேம்பேஜ் பாஸ் விட போகிறாங்க. ஸோ அந்த ரேம்பேஜ் பாஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ வரப்போகுது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அது முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரேம்பேஜ் பாஸ் தாங்க, ஓகேவா? ஸோ பார்த்துங்க, 99 டைமண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரேம்பேஜ் பாஸில் க்ளோவாலும், அப்புறம் அது என்ன ஸ்கின் தெரியல. ஸோ அது என்ன ஸ்கின் தெரிஞ்சால் அப்படியே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, அதுதான் ஸ்கேர் ஆனான்னு தெரியல. ஸோ அப்புறம் வந்து ஒரு பாய் பண்டல், ஓகேவா? ஸோ மேல் பண்டல் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த பண்டல் 99 டைமண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரேம்பேஜ் பாஸோட ரூல்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க வந்து சொல்கிற மாதிரிங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 99 டைமண்ட் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு வந்து இதில் இருக்கிற எல்லா ரிவார்ட்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, 99 டைம் நம்ம தரோம், ஓகேவா? ஸோ அதெல்லாம் டெய்லி லாங்கிலாம் ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம மிஷின் கிளைம் பண்ணுற மாதிரி அது மாதிரி பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, ஸ்பின் பண்ணுற மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மூணு பண்டல் எப்படியோ ஒரு ஈவெண்ட்டில் வச்சு, ஆனால் 99 டைமண்ட் தான் ஆகும், ஆனால் நம்ம விளையாடுறது மூலமாகவும் கிடைக்கும். ஸோ அதாவது நம்ம ஒரு 5 கில் பண்ணோம் பிஆர் மேட்ச்சில், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. இந்த ஒரு ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட்டில் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா வராமையும் போகலாம், வராமலாம் கண்டிப்பாக போகாதீங்க. ஸோ நான் 100% சொல்கிறேன், ஏன்னா எல்லா வாட்டியுமே ரேம்பேஜ் பாஸ் ஈவெண்ட் வருது, இந்த வருஷமும் பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் ஈவெண்ட் வரப்போகுது இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ரேம்பேஜ் பாஸ் எடுத்துன்னு வருவாங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆச்சு நம்ம சர்வருக்கு எப்போ வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஸோ நான் வந்து எதனா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் ஒரு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு, ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணிவிடுங்க, முக்கியமாக 1000 லைக் வருதான்னு பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எதனா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.